Hi dudes, welcome to CRICALLS YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம கொடுக்க கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். நம்ம வந்து பார்த்தோம்னா ரெகுலராக ப்ரிவியூ வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நம்ம யூசர் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, கிராண்ட்லிக் ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள் பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கிராண்ட்லிக் ரிலேட்டடாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு வின் கிராண்ட்லிக்ஸ் இன் ட்ரீம் 11 அப்படிங்கிற கண்டென்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ மேக் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரீம் 11 ப்ளே பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம வந்து கிராண்ட்லிக் வின் பண்ணிடணும், ஒரு 1 crore நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற அச்சீவ் அப்படிங்கிற எய்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டோட ப்ளே பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் கிரிக்கல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் நண்பா. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுங்கள், கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். மேட்சுக்கான கடைசி ஹாஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டீமும் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒன்றும் ப்ரைம்லாம் எதுவும் பண்ணுறதில்ல நண்பா, எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வரோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பிரதர் ஸ்மால் லீக் ஏதாவது ஒரு பெஸ்டான ஆப் இருக்கா, கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டஸியை சொல்லுவேன். ஸ்போர்ட்டஸியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை விட ஸ்போர்ட்டஸியில் கொஞ்சம் என்ட்ரி ஃபீ ரொம்பவே கம்மியாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டஸில் பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர், இல்லைனா பிளேயர்ஸ் வெர்சஸ் பிளேயர் அப்படிங்கிற பேட்டிலில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 5 பிளேயர் அவங்க மேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரே ஒருத்தரை மட்டும் தான் பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு பிளேயரை பிக் பண்ணிங்க அப்படின்னா எக்காரத்துக்காகவும் அந்த லீக்லேருந்து வெளியே வர முடியாது, அந்த பிளேயரை மாற்றவும் முடியாது. ஸோ அதையும் மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரெண்டே விஷயத்துக்காக தான் அந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களோட ஆப்பரேட் ஜாயின் பண்ணலை கடைசி வரைக்கும் அப்படின்னா அந்த லீக் வந்து கேன்சல் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளேயர் அன்னைக்கு 11ஸில் இல்லை, உள்ளே ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துலையும் அந்த லீக் வந்து கேன்சல் ஆகும் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்டரியாக கொடுத்துருக்குமா, நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க. உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் பிக் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்ட்டோட வின்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து விராட் கோலியை பிக் பண்ணியிருக்கேன், என்னோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி ஒரு 30 பாயிண்ட்ஸும் ரோஹித் சர்மா ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் விராட் கோலி தான் அதிக பாயிண்ட்ஸ். அப்போ விராட் கோலியை யார் பிக் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்ட்டோட வின்னர். ஈஸியாக நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறைக்காமல் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கான இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கால்ஸ். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறோம். எப்படி நம்ம கிராண்ட் லீக்கை வின் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் மாற்றிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட் ஃபார்முலாவில் இன்னும் ப்ளே பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறீங்க, ஆனால் நியூ மெத்தட் நிறைய மாற்றிட்டாங்க நண்பா. இப்போ பழசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்லேருந்து மேக்ஸிமம் 7 பேரை தான் பிக் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கீப்பர் ஒருத்தர், பவுலரில் 3 பேர், பேட்ஸ்மேனில் 3 பேர், ஆல்ரவுண்டில் ஒருத்தர், அந்த மாதிரி நீங்கள் கம்பல்சரி பிக் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மெத்தடில் தான் முன்ன இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ரீம் 11ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க இதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீம்லேருந்து 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுலர்லேருந்தே 8 பேரை சூஸ் பண்ணிக்கலாம், பேட்ஸ்மேன்லேருந்தே 8 பேரை சூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரவுண்டர்லேருந்தே 8 பேரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறையாவே மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரீம் 11 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கான வீடியோ தான் இது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு மெத்தடுக்கு நியூ மெத்தடுக்கு என்னன்னா, ஓல்டு மெத்தட் இருந்ததுக்கு இப்போ நியூ மெத்தடில் ரொம்பவே ஹெவி காம்படிஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே டஃப்பு தான். நம்ம வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே டஃப்பான கண்டிஷனாக தான் இருக்கும்.
என்ன பொறுத்த வரைக்கும் இனி வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11ல ஒரு கிராண்ட் லீக் வின் பண்றதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா தான் இருக்க போகுது. அப்படி அச்சீவ் பண்ணி வின் பண்ண எல்லா வின் பண்ற எல்லாத்துக்கும் கிரிக்கால் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் இதை வந்து எப்படிலாம் டீம் பிக் பண்ணலாம், எந்த மாதிரி ஐடியால ஸ்ட்ராட்டஜில ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இப்போ ஓல்டு மெத்தட் நியூ மெத்தட் பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து டீம் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனலைசிங் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அனலைசிங்கிறத விட ஒரு எஃபோர்ட்னே நான் சொல்லுவேன். எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாதுன்னுப்போ அதுக்கான உழைப்பை நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃபோர்ட் கொடுத்து தான் ஆகணும். அந்த எஃபோர்ட் என்ன மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த பிச்சில் அந்த பிச்சோட ரிப்போர்ட் என்ன மாதிரி இருக்குது, பேட்டிங் சப்போர்ட் பண்ணுதா, பவுலிங் சப்போர்ட் பண்ணுதா, ஒரு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாஸ் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் டாஸ்லேயே நம்ம மேக்ஸிமம் வந்து கணிச்சிடலாம். மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண உடனே சேசிங்னா எடுத்துடுறாங்க. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸும் வின் பண்ணுது. ஸோ டாஸையும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ரூசியல். அண்ட் தென் பிளேயர் ஸ்டாட்ஸ் இதில் தான் நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விராட் கோலி ரோஹித் சர்மானா நமக்கு ஃபேவரான நேம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், விராட் கோலி பிளே பண்ணுறாரு, ரோஹித் சர்மா பிளே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்கள பிக் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸோட ரீசெண்ட் ஃபார்ம்ஸ், ரீசெண்ட் டைமில் எவ்வளோ ஃபார்மில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டில் நடக்குது, அந்த கிரவுண்டில் இவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ரெக்கார்ட்ஸ் இருக்கா. இப்போ விராட் கோலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரவுண்டில் ரொம்பவே அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாரு. ஒரு சில கிரவுண்டில் இன்னுமே நல்ல ஸ்கோர் ஆகுறதுனால ஆட முடியல, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியா பிச்சில் நல்லாவே ஆடுறாரு, ஃபாரின் பிச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நமக்கு தெரிஞ்ச நேம் ஐயோ இவங்க இருக்காங்க, ஐயோ இவங்க அடிச்சிருவாங்களே அப்படின்னு எக்காரணத்துக்காகவும் பிக் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கிரவுண்டில் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்களா, இல்லை நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க டியூட்ஸ். அண்ட் தென் ரிஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரீம் 11 வந்து நிறைய மெத்தட்ஸ் மாற்றினதுனால இதுக்கு மேலே நீங்கள் சேஃபாக மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தவறான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இனிமேல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிருக்கணும். அப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இப்போ நீங்கள் ஒரு 10 டீம் பிக் பண்ணுறீங்க, ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு 10 டீம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு டீமாக இருக்கணுங்க. ஒன் சைடு டீம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தெளிவாக தெரியும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும், ஃபேஸ் பவுலருக்கோ ஸ்பின்னர்ஸ்க்கோ ஏதோ சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறவங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த மாதிரி மேட்ச்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டீம் ரெண்டு பிக் பண்ணணும். ஒன் சைடு டீம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமோட பவுலர்ஸை அதிகமாக பிக் பண்ணிக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கம்மி சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் ஓப்பன் வர 2 பேர் ஒன் டவுன் அவங்களே மேட்ச் முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒன் சைட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீம் ஆகுது நீங்கள் பிக் பண்ணி தான் வச்சுக்கணும் நண்பா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீமை பிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் நியூட்ரல் டீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபோ 40% பிக்கில் இருக்கவங்க, ஒரு 40% பிக்கில் மேலே இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 பேர்த்த பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 4 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிலோ 30 30% கீழே ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு 4 பேர்த்த பிக் பண்ணிங்க. அந்த 4 பேர் எந்தெந்த டவுனில் வராங்கிறது தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணி ஒரு நியூட்ரல் டீமும் ஒரு 2 வந்து ப்ளே பண்ணுங்க. அண்ட் தென் கேம் சேஞ்சர்ஸ், ஒரு சில மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூசியலாக இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அந்த மேட்சை அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம் எந்த மாதிரி பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுப்பாங்கன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் டவுன் தேர்ட் டவுனில் வருவாங்க. செகண்ட் டவுன் தேர்ட் டவுனில் வரவங்க தான் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போய் மேட்சை நிறையா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் வர பிளேயர்ஸை ரெண்டு டீமில் இருந்துமே நீங்கள் பிக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு டீம் கேம் சேஞ்சரில் ஒரு டீம் பிக் பண்ணிங்க. அந்த
கால்குலேட்டிவ் பிக் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. கால்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் நம்ம ட்ரீம் லெவனில் பிக் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கால்குலேட்டிவ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ரோஹித் சர்மாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். விராட் கோலி ரோஹித் சர்மாவும் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான், அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பேட்டிங் சக்சஸ் மட்டும் தான். இப்போ விராட் கோலி வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறாரு, ரோஹித் சர்மாவும் ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யாரை பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தான் பிக் பண்ணணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன கால்குலேட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்கில் உள்ளே தான் நிற்கிறாரு, சர்க்கிள்குள்ளே 30 சர்க்கிள்குள்ளே தான் நிற்கிறாரு. ஆனால் விராட் கோலி அப்படி இல்லை, லாங்கில் நிற்கிறாரு, அவர் கேட்ச் ரன் அவுட்டுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ சப்போஸ் ரோஹித் சர்மா விட விராட் கோலி ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடறாரு அப்படிங்கிற பட்சத்தில், ரோஹித் சர்மா விட விராட் கோலி பாயிண்ட்ஸ் அதிகமாக போயிடுவார். அந்த மாதிரி கால்குலேட்டிவ்லையும் நீங்கள் டீமை பிக் பண்ணி தான் ஆகணும். இந்த கால்குலேட்டிவ் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நண்பா. அதுக்கான ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணி கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 பிளேயர் நான் கரெக்டாகவே சூஸ் பண்ணிட்டேன், எல்லாருமே ட்ரீம் டீமில் தான் இருக்காங்க. 11 பேர்த்தில் ஒரு 8 பேர் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க, ஆனால் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதா நிறையா பேர்த்தோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதுக்கான ஆப்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் சைட் டீம் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒன் சைடு டீமில் நீங்கள் வந்து எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறவங்க நிறையா விக்கெட்ஸ் எடுப்பாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் மேலே வரவங்களை பேட்டிங் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அப்போ அந்த பவுலர்ஸில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். அண்ட் தென் ஓப்பன்லேயே வராங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில், அவங்கள ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த நியூட்ரல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, 7 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா எபோ 40% பிக் பண்ணிப்பீங்க, பேலன்ஸ் இருக்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கீழே இருக்க உங்களை லோ பிக்கில் வந்து பிக் பண்ணிப்பீங்க. அடுத்த பார்த்துட்டா என்ன பண்ணுறீங்கன்னா, டெத் ஓவரில் யார் யாரும் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஏன்னா டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். அண்ட் தென் ஒரு செகண்ட் டவுன் ஆர் தேர்ட் டவுன், சாரி ஒரு செகண்ட் டவுனே எடுத்துக்கல, ஒரு செகண்ட் டவுனில் ஒரு ஆல்ரவுண்டர் வருவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லையும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார், அது இல்லாமல் பவுலிங்லேயும் நான் பவுல் போட்டு அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார். அந்த மாதிரி பிளேயரும் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பிக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே வருவார். விக்கெட் கீப்பருக்கும் ஒரு டபுள் ஆப்ஷன் தான், அவருக்கும் கேட்ச் ஸ்டெம்பிட்டு ரன் அவுட்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் டாப்லேயே வருவார், இனிஷியலாக ஓப்பனே பண்ணுவார். அந்த மாதிரி விக்கெட் கீப்பர், இப்போ ஜாஸ் பட்லர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பரும் இருப்பார், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன்லேயே வருவார், கீப்பர்லேயே ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டீமில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும். இந்த டெத் ஓவர் செகண்ட் டவுன் வரவங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கவங்கள நியூட்ரல் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ரிஸ்க் டீம், ஒரு ரிஸ்க் டீம் எடுக்கிறீங்க, அதான் பிலோ 30% இருக்கவங்கள பிக் பண்ணிடுறீங்க, அதில் வந்து யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வரவங்க இல்லைன்னா ஒன் டவுன் வரவங்க, இப்போ ரோஹித் சர்மா இல்லைன்னா விராட் கோலி, அந்த மாதிரி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணியிருக்கணும் கேப்டன் வைஸ் கேப்டனில், அவர் வந்து பார்த்தீங்கன்னா T20 கம்பல்சரி 4 பால் பண்ணணும், ODI கம்பல்சரி 10 பால் பண்ணணும், டெஸ்ட்டாக அவர் தான் மேக்ஸிமம் ஓவர் பால் பண்ணணும். அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படிங்கிறது, இப்போ இங்கிலாண்டில் எடுத்திங்கன்னா டெஸ்ட்டில் வந்து ஆண்டர்சன் நிறைய ஓவர் பால் பண்ணுவார், அந்த மாதிரி பவுலராக பார்த்து ஒரு பிக் எடுத்துக்கணும். அது இல்லாமல் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒன் டவுனில் வரவங்களையும் ஒரு பிக் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் ஒரு பிக் பண்ணி ஒரு கால்குலேட்டிவாக ப்ளே பண்ணால் ஒரு ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் கண்டிப்பாக வரலாம் நண்பா. அண்ட் தென் இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு மேலேயும் ஒன்று வேணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் லக்கு தான், இந்த ஃபேண்டசி சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து 10% நமக்கு லக் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு பிளேயர் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, அவர் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 அடிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த அடுத்த மேட்ச்னு பார்த்து அவரையே பிக் பண்ணி கேப்டன் கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த மேட்ச் அவர் சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் ஆயிருப்பார். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லக் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேண்டசி சைட் ப்ளே பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 to 4 வந்து ஒரு லாஸ் ஆகுறீங்க, அந்த லாஸ் ஆகிற அப்படிங்கிறத எல்லாரும் பண்ணுற தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் ப்ளே பண்ணுறீங்க ஒரு 400 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. 400 ரூபாய் லாஸ் ஆனதும் அடுத்த நாள் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா அந்த 400 ரூபாயை நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் எடுக்கணும், நம்ம லாஸை வந்து டேலி பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதாவது அடுத்த ஒரே நாளில் 400 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் எக்காரணத்துக்காகவும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேண்டஸி சைட், ஒரு ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட், உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் ப்ளே பண்ணுறீங்க. என்ன பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4-5 நாள் லாஸ் ஆகிடுச்சா, ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் கேப் விட்டுருங்க, ஃப்ரீ ஆகிடுங்க, நார்மல் ஆகிடுங்க, மைண்டை ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுங்க. அண்ட் தென் அது இல்லாமல் ஒவ்வொரு மேட்சுக்கும் எந்த மாதிரிலாம் டீம் வருது, எந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்க, நீங்கள் ஒரு ஃப்ரீ டீமே பிக் பண்ணி வந்து ஃப்ரீ கண்டஸ்டில் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் டீம் பண்ணுற பிக் பண்ணுற டீமுக்கும் இல்லை கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறவங்க டீமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி யோசிச்சிருக்கோம் அந்த இப்போ நீங்கள் நம்ம எந்த மாதிரி யோசிச்சிருக்கோம் அந்த கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க எந்த மாதிரி யோசிச்சிருக்காங்களா கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டு கூட பார்க்கலாம் நீங்கள், அதில் தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்கள் ஒருத்தருக்கே சார்ந்த தான் இது எல்லா அமௌண்ட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கையிலேருந்து அமௌண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஈஸியாக வந்து மணி வரதில்லை, ஏன்னா மணியோட வேல்யூ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கேப் விட்டுருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டீமும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் அப்படியே அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னு அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம சேனலில் கொடுக்குறோம், இது மாதிரி இது இல்லாமல் நிறையா சேனல்ஸ்லேயும் அவங்க பண்ணிட்டு வராங்க. எல்லாத்தோட சேனல்ஸையும் பாருங்கள் நண்பா, எல்லாருமே டீம் எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி கொடுக்குறாங்கங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அது இல்லாமல் சாரி, நீங்கள் ஒரு டீமை வந்து பிக் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய கால்குலேஷன் போட்டு நிறைய ஒரு அனலைஸ் பண்ணி அந்த ஒரு டீமை பிக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த சேனல்லையோ இல்லை எங்கள் சேனல்லையோ ஏதோ ஒரு சேனலில் ஒரு டீமை பார்ப்பீங்க, அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு மாற்றிடுவீங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டீம் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டீமில் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சேனலில் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா, அதுக்கு ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி இன்னொரு டீம் கூட ப்ளே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பிக் பண்ண டீம் வந்து எக்காரணத்துக்காகவும் மாற்றாதீங்க, அதை ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு டீம் கொடுக்குறோமா அதில் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து அதுலேயும் உங்களுக்கு ஒரு 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணணும், கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் யூசர்ஸாக நீங்கள் எங்கள் கிட்டேருந்து டீம் வாங்கி ப்ளே பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் ரேங்க் வைஸ் நல்ல ரேங்க் வரணும்னா நாங்கள் நினச்சி டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் யூசர்ஸ் எங்கள் யூசர்ஸ் எங்களை பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுலேயுமே லாஸ் ஆகக்கூடாது. முடிஞ்சளவு நாங்கள் சேஃபாக அந்த சேஃபாகவும் கொடுத்துட்ருக்கோம், ரிஸ்க்காகவும் நாங்கள் டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேஃப் டீம் என்ன அப்படிங்கிறது, ரிஸ்க் டீம் என்னங்கிறது நம்ம டெலகிராமில் டீட்டெயிலாக கண்டிப்பாக நோட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே கிராண்ட் லீக்கில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கிரிக்கால் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி ரிலேட்டடாக ஃபேண்டசி டிப்ஸ் இன்னும் எங்களுக்கு வேணும் நண்பா, அண்ட் தென் அது இல்லாமல் இந்த மாதிரி கால்குலேட்டிவ் ரிலேட்டடாக எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.